உமா ஆ நேரம் ஆகுது இல்ல, சீக்கிரமா வா. இது வந்துட்டேங்க. என்னங்க என்னாச்சு? இத பாரு, வாஷிங் ஃபேக்டரியில எக்கச்சக்கமா துணி குமிஞ்சிருக்கான். போன் பண்ணிட்டே இருக்காங்க. நாம சீக்கிரம் போனாதான் எல்லா வேலையும் சீக்கிரமா முடிக்க முடியும். வா. சரிதாங்க, ஆனா சரவணனும் பூமிக்காவும் கோர்ட்டுக்கு போறாங்க. என்ன செய்யறது? நாம என்ன சொன்னாலும் சரவணன் கேட்க மாட்டேங்கிறான். பூமிக்கா கிட்ட நாம ஒரு வார்த்தை சொல்லி பாக்கலாமேங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். நான் எதுக்காக சீக்கிரமா போனோம்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? அவங்க ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போறத என்னால பாக்க முடியாது. புரியுதா? வா. நானும் உங்களை மாதிரி தாங்க யோசிச்சேன். அவங்கள சாமி கும்பிட வச்சு அனுப்பி வைக்கலான்னு பாக்குறேங்க. நமக்கு அந்த கடவுளை விட்டா வேற யாருங்க இருக்கா? அந்த கடவுளாவது அவங்க மனச மாத்துறாரான்னு பாப்போம். வந்துட்டாங்க. வாடா கிளம்பிட்டியா? பூமிகா அத்தை, இங்க வாமா. நீங்க ரெண்டு பேரும் வாங்க, சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போங்க. நான், அவரு, எங்க நாலு பசங்க, நாலு மருமகளுங்க, என் பேரன் பேத்திகளோட இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரவணனும் பூமிக்காவும் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறாங்க. நாங்க சொல்றது எல்லாம் கேட்க முடியாத அளவுக்கு அவன் பிரச்சனை அவன் கண்ணை மறைச்சிருக்க. அவன் மனசை நீதான் மாத்தணும். இனிமே பூமிக்காவோட தான் இருப்பேன்னு கோர்ட்ல அவன் வாயாலேயே நீ சொல்லவை. அவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் கிடைக்க கூடாது. அது நீ மனசு வச்சா மட்டும்தான் முடியும். கடவுளே, பதட்டத்துல புத்தி கிட்ட போய் என்னென்னவோ சிக்கல் பண்ணிட்ட, அதுக்காக என்ன மன்னிச்சுடு. என்னால பூமிக்கா இல்லாம இனிமே வாழ முடியுமான்னு தெரியல. எனக்கு என் பூமிக்கா வேணும். அவ மனச மாத்து. ஆனா ஜட்ஜ் மனசு வச்சா அவ மனசு மாற வாய்ப்பு இருக்கு. என்னால இன்னைக்கு கோர்ட்ல போய் சரியா பேச முடியுமான்னு கூட தெரியல. கோர்ட்ல இன்னைக்கு கண்டிப்பா எங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்க கூடாது. அதுக்கு நீதான் ஏதாவது பண்ணணும். டைவர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு கோர்ட்லயே சொல்லிட்டா அதுக்கப்புறம் சரவணனால எதுவுமே பண்ண முடியாது. அவன் மனசும் மாறணும். நான் கொடுக்குற மருந்தால அவனோட உடம்பும் சரியாகணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. உன்னை கெஞ்சி கேக்குறேன், டைவோர்ஸ் கிடைக்காம பண்ணிடு. சரி, வரம்மா. வரண்டா. வெளியில போகும்போது எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், கோர்ட்டுக்கு போயிட்டு யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க. நல்ல முடிவா எடு. வரோம். சரிம்மா, நானும் அப்படியே கிளம்புறமா. நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் ஒண்ணா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை, பயம் எல்லாமே. சரி, நேரமாகுது, நம்ம கிளம்பலாமா? வா. வரேம்மா. செல்லக்கண்ணா. அவந்திக்கா, நாங்க ரெண்டு பேரும் ஃபேக்டரிக்கு கிளம்புறோம். நீ குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. போல நில்லுங்க. நான் வெளியில கிளம்பலான்னு பார்த்தா இந்த நேரம் பார்த்து நீங்க வெளியில கிளம்பிட்டு இருக்கீங்க. மிஷின்ல கரெக்ட்டா தான ஓடுது. ஏதோ நீங்க போய் சுத்துற மாதிரி வேகமா போறீங்க. என்ன வந்தீங்க? நாங்க வாஷிங் ஃபேக்டரிக்கு தானே போறோம். ஏன் இப்படி பேசுற? ஏன் பேசுறனா, என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும். நான் என் ஃப்ரெண்ட பார்க்க வெளிய போறேன். என்னம்மா, ஃப்ரெண்ட தான பார்க்க போற?
அப்படியே குழந்தையையும் தூக்கிட்டு போய் பாத்துட்டு வந்துரு. அது எங்களுக்கு தெரியாது பாருங்க. என் ஃப்ரெண்ட பாக்கிறதுக்கு ரோட்ல இருந்து ரொம்ப தூரம் நடந்து போகணும். திடீர்னு மழை பெஞ்சா என்ன பண்றது? அங்க போய் குழந்தைய நான் எங்க வச்சுக்கிட்டு நிப்பேன்? ரோடெல்லாம் ஒரே தூசி வேற. குழந்தைய அங்கெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. உங்ககிட்ட காரணம் சொல்லி கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் புரியுதுமா. நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிட்டு வந்துரு. குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. அதுக்குள்ள என்கிட்ட கொடுத்துட்டு போன பார்த்தா எப்படி? பிறந்த குழந்தைங்க தாய் கூட தான் இருக்கணுமா? வெச்சுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு எத்தனை காரணம் சொல்றீங்க? அதான் பசங்க புதுசா கம்பெனி திறந்துட்டாங்கல்ல, வயசான காலத்துல வீட்டுல உட்கார வேண்டியதுதானே? துணி துவைக்கிற வேலை தானே? பெரிய கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி நீங்க இல்லனா எல்லாமே நின்னு போயிடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவந்திகா, வரம்பு மீறி பேசிட்டு இருக்க. எல்லா வேலையுமே ஒண்ணுதான். அதுல தகுதியில குறைஞ்ச வேலையும் இல்ல, உயர்ந்த வேலையும் இல்ல. தராதரம் பாக்குறத இதோட நிறுத்திக்க. நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுக்கும் புதுசா டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கும் அந்த வாஷிங் ஃபேக்டரி தான் காரணம். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்க மாட்டீங்களா? விடு. ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன் சாமி. ஆளை விடுங்க. உடனே கதை எழக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இன்னங்க குழந்தைய பாத்துக்கோங்க. இத பாருங்க, பேசாம இருங்க. அன்னைக்கு என்னவோ அவந்திகா இல்லாம கம்பெனியை திறக்க கூடாதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எப்படியோ போகட்டும்னு விட்டுட்டு போறீங்க. உங்க பேரு என்னங்க? இன்னங்க புடிங்க. உங்க பேரை புள்ளிய நீங்களே பாத்துக்கோங்க. இவளெல்லாம் என்ன பண்ணத்த? பேசாதீங்க. அவ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு போறான். நீங்க நீங்க மட்டும் ஃபேக்டரிக்கு போயிட்டு வாங்க. நான் என் பேரனை பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கேன். போங்க. பாட்டியும் குட்டி பையனும் மட்டும் இந்த வீட்டுல ஜாலியா இருக்க போறாங்களா? நிறைய பாட்டு பாடுவேனா? அதை கேட்டு குட்டி பையன் தூங்குவானா? என்ன நந்தினி, இது இவ்ளோ பெரிய பப்ளிக் பிளேஸ்லயே நீ அவந்திகா கிட்ட பேச போற? நீ இங்க வச்சு பேசினா உனக்கும் அவளுக்கு இருக்கிற லிங்க் அந்த உமா குடும்பத்துக்கு தெரிஞ்சிட போகுது. அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம் சித்தி. எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். கூட்டம் இருக்காது, அனாவசியமா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதனாலதான் அவந்திகாவுக்கு கால் பண்ணி இங்க வர சொன்னேன். நீ எப்படிப்பட்ட ஆளு, எதையும் கால்குலேட் பண்ணி கரெக்டா செய்யறவளாச்சே. இங்க பாருங்க, வெறும்னே கால்குலேட் மட்டும் பண்ணல, அந்த பிரபாவை கதற விடுறதுக்காக ரொம்ப திங்க் பண்ணி ஒவ்வொரு மூவியும் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, உனக்கு இருக்கிற மூளை எனக்கு இல்லாம போச்சே நந்தினி. அந்த உமா குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சு என் புருஷனையும் புள்ளையும் பறி கொடுத்துட்டேன். அந்த உமா ஒரு வீட்டை புடிச்சு பால காய்ச்சி அவ பெத்த பிள்ளைங்க நாலு பேரும் என்னைக்கும் பிரியாம ஒரே வீட்டுல இருக்கணுங்கிறதுக்காக சத்தியம் வேற வாங்கியிருக்காளே. ஐயோ, இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படியே வயிறு எரியுது. அந்த உமா குடும்பம் எப்ப நிர்மூலமாகும், என் கோபம் எப்ப ஆறும், இதெல்லாம் ஒண்ணுமே புரியல நந்தினி. இப்ப ஏன் இப்படி புலம்புறீங்க சித்தி? நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்னோட மாமா தர்மா வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த அவந்திக்காவை ஏன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அதனால நீங்க நினைச்சது நடக்கும், கொஞ்சம் நம்பிக்கையா இருங்க. நீ சொல்ற, ஆனா அந்த மொரட்டு குந்தானி அவந்திகாவை பத்தி எனக்கு தானே தெரியும். என் மண்டைய எத்தனை தடவை பொழந்திருக்கா தெரியுமா? நீ இப்படி ஒரு திட்டத்தோட அவளை பயன்படுத்திக்கிறேன்னு தெரிஞ்சா போதும், அவளதான் உன்னையும் விடமாட்டான். யானையோட தும்பிக்கை மாதிரி வச்சிருக்கிற அவ கையால உன் தலையில கொட்டோ கொட்டுன்னு கொட்டிடுவா. நீங்க அடி வாங்கினா அந்த மாதிரி நானும் அடி வாங்குவேன்னு நினைச்சீங்களா? எப்படி நந்தினி, நீயும் பிரபா கூட நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருந்த. ஆனா என்னாச்சு, உன்னையும் தூக்கி அடிச்சிட்டாங்கல்ல. அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு நீயும் இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிக்கிட்டு தானே இருக்க. பேச்சில மயங்கி அவன் நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும். அந்த மாதிரி பேசி நீ கவுத்துரு. பாத்துக்கிட்டே இருங்க, நான் எப்படி பேசுறேன்னு. உன்னதான் நான் மலை போல நம்பியிருக்கேன். அந்த உமாவோட குடும்பம் சீரழிஞ்சு சின்ன பின்னமாகணும். அத நான் என் கண்ணால பாக்கணும். என் பையன் சாகும் போது சொன்னது இன்னும் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அம்மா, உன் தாலி அறுத்தது நான் தான். ஆனா என்ன அந்த அளவுக்கு ஆக்குனது அந்த உமா குடும்பம் தான். அவங்கள சீரழிக்காம விட்டுறாத. நமக்கு பொது எதிரி அந்த உமாதான். அவளையும் அவ மொத்த குடும்பத்தையும் நீ அழிக்காம விட்டுறாதன்னு சொல்லிட்டு தான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவனோட கடைசி ஆசை அதுதான்.
அத நான் நிறைவேத்தாம விட மாட்டேன். அதுக்கு நீதான் உதவணும். உன் பையன் அப்படி சொல்ல சொன்னதே நான் தான். இல்லனா உனக்கு உமா மேல இந்த அளவுக்கு வன்மம் வந்திருக்குமா? நந்தினி, என்ன நந்தினி யோசிக்கிற? நியாயமா பார்த்தா உங்க தாலி எடுத்த உங்க பையன் கண்ணு மேலதான் உங்களுக்கு கோவம் வந்திருக்கணும். ஆனா நீங்க அவ மேல கோவப்படாம கண்ணனோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும் சொல்லி உமா ஃபேமிலி மேல இவ்வளவு வன்மத்தோட இருக்கீங்களே, அதத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் புருஷனை கொன்னது நான் பெத்த புள்ளதான்னு தெரிஞ்சதும் முதல்ல அவன் மேல ஆத்திரப்பட்டு நான் போலீஸ்ல அவனை புடிச்சு குடுத்துட்டேன். ஆனா கண்ணன் சாக போற நேரத்துல எனக்கு எல்லாத்தையும் என் பையன் புரிய வச்சுட்டான். ஆமா நந்தினி, பாசம் வச்சிருந்த அப்ப மேல கொலவெறி வர அளவுக்கு ஆக்கினது அந்த உமா குடும்பம் தாங்கிறத எனக்கு புரிய வச்சுட்டான். அதான் பழிக்கு பழி வாங்கறதுக்கு அந்த உமா குடும்பத்து மேல நான் ரொம்ப வெறியா இருக்கேன். நந்தினி, கண்ணன் அப்படி பேச வச்சது நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இனிமே சித்தி என்ன ஆயுஸ் முழுக்க நம்புவாங்க. இல்ல சித்தி, இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவந்திகா மூலமா அந்த உமா குடும்பத்துல ரீஎன்ட்ரி ஆகி அந்த குடும்பத்தையே நான் நிர்மூலமாக்குறேன். சித்தி, அவந்திக்க வந்துட்டா, நீங்க போங்க. அவ உங்களை பாத்திர கூடாது, சரியா? சரி 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 சரி, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். சொன்னதில்ல ஞாபகம் இருக்கட்டும். நல்ல கெத்தா பேசணும், சரியா? நான் வரேன். வாங்கக்கா. என்ன நந்தினி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு போன் பண்ணி வரசன? என்ன விஷயம்? அக்கா, எனக்கு ஒரு யோசனை தோணுச்சுக்கா. அத உங்ககிட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம் தான் உங்களை வர சொன்னேன். அத போன்லயே சொல்லிருக்கலாமே. இல்ல, நேர்ல பேசினாதான் நல்லா புரிய வைக்க முடியும். அதனாலதான் உங்களை இங்க வர சொன்னேன். சரி சரி, என்ன யோசனைன்னு சொல்லு. வாங்கக்கா. அது வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு பேர் வைக்கிறதுல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குக்கா. அதை எப்படி கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிறதுன்னு யோசிச்சப்போ எனக்குள்ள ஒரு ஐடியா தோணுச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்க்கா. தெரிஞ்சுக்கணும் நந்தினி. இந்த பிரச்சனைனால எனக்கு என் புருஷனுக்கும் நடுவுல இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே போயிடுச்சு. சந்தோஷம் போயிடுச்சு. என் பேச்சுக்கு இருந்த ரெஸ்பான்ஸும் போயிடுச்சு. நானும் அவரும் இப்ப ஓபனாவே இல்ல, தெரியுமா? அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை ரொம்பவே பெருசாயிடுச்சு. இதுல என்ன சதி இருக்கு, யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட லாரி கான்ட்ராக்ட் பத்தி கேட்க நட்ராஜும் நானும் நேரா போனோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உமா பேர்ல கம்பெனி இருந்தா மட்டும்தான் ஆர்டர் வரும்னு நினைக்காதீங்க, உங்க பேர்ல இருந்தாலும் வரும்னு சொன்னாரு. இதையும் மீறி மத்தவங்க அப்படி சொன்னாங்கன்னா அதுல ஏதோ ஒரு சதி இருக்குன்னு அவர் சொன்னாரு. அதனால அந்த சதி வேலை பண்றது யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் நந்தினி. 10,000 வாலா பட்டாசு மாதிரி படபடன்னு மனசுல இருக்கிறத கொட்டிட்டா நந்தினி கில்லடிதான். நல்லாதான் மயக்கி வச்சிருக்கா இவள. ஏற்கனவே நம்ம டவுட் பட்ட மாதிரி பிரபாவே இந்த சதி வேலையை பண்ணிருந்தா? பிரபாவா? ஆமாங்கா, அந்த கம்பெனிக்கு அம்மாவோட பேர் தான் வைக்கணும்னு சொல்லி பிரபா நினைச்சு இந்த மாதிரி செஞ்சிருந்தா? அந்த வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்க்கா. யார் யார் எப்படிப்பட்டவங்க, யார் மனசுல என்ன ஓடுதுன்னு நீங்க ஒரு பார்வையிலேயே கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா உங்க அளவுக்கு டேலண்ட் நட்ராஜ் மாமாவும் கிடையாதுக்கா. அதனாலதான் கம்பெனிக்கு பேர் வைக்கிறதுல உங்க பேச்ச காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்க மட்டும் நான் சொல்ல போறத அப்படியே செஞ்சு பிரபா தான் இதுக்கெல்லாம் காரணங்கிறத புரிய வச்சிட்டீங்க. அப்புறம் உங்க பேச்சுதான் நட்ராஜ் மாமாவுக்கு வேத வாக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் கேப்பாருக்கா. உங்ககிட்ட இப்ப நான் சொல்ல போறத தட்டாம செய்யணும். செய்வீங்களா? செய்யறேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்க்கா? பிரபாவ மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு எங்க குடும்பத்துக்குள்ள வரணும் தானே நீ நினைக்கிற? அப்படி இருக்கிறப்போ பிரபா மேலேயே சந்தேகப்பட்டு குற்றம் சொல்றியே, இதுதான் ஏன்னு எனக்கு புரியல. ஐயோ, நந்தினி அந்த குந்தானி கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா, இனிமே எப்படி சமாளிக்க போற? அவகிட்ட கொட்டு வாங்கி மண்ட உடைய போதும் நந்தினிக்கு. அது வந்துக்கா, பிரபாவனை கட்டிக்கணும்னு நினைக்கிறந்தா, அதுக்காக அவன் மேல தப்பு இருந்தா சுட்டி கட்டாம இருக்க முடியுமா? சூப்பரு. அது மட்டும் இல்லாம என்ன இந்த குடும்பத்துக்குள்ள மறுபடியும் வர வைக்க நீங்க ஒருத்தர் மட்டும்தாங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்க. ஆனா உங்க வாய்ஸ்க்கு அங்க மதிப்பே இல்ல. இந்த நேரத்துல கம்பெனிக்கு பேர் வைக்கிற பிரச்சனையில சதி வேலை பண்ணது பிரபாங்கறத நீங்க மட்டும் புரிய வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்க வாய்ஸ்க்கு தானே மரியாதை வந்துடும். இத வச்சு உமா குடும்பத்துக்குள்ள என்ன ஈஸியா நுழைய வச்சிடலாம்ல. ஜூஸ் குடிங்க. இங்க பாருங்கக்கா, எனக்கு முதல்ல நீங்க தான் முக்கியம். சுவர் இருந்தாதான் சித்திர வரைய முடியும்னு சொல்ற மாதிரி நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நான் அங்க வர முடியும். அதனால முதல்ல உங்க பொசிஷனை தான் நான் ஸ்ட்ராங் பண்றேன். உங்க மூலமா நட்ராஜ் மாமாவை உங்க பேச்சுக்கு தலையாட்ட வைக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன கை காட்டி அந்த குடும்பத்துக்குள்ள என்ன ஈஸியா நுழைச்சிடலாம்.
இப்போ உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சா? 100% கிளியர் ஆயிடுச்சு நந்தினி. இப்போ உன் பிளான சொல்லு. ஐயோ, லாரி கான்ட்ராக்ட் விஷயமா இல்லீகலா லோடு ஏத்த முடியுமான்னு ஒருத்தன் கேட்டான். அது தெரியுமா உங்களுக்கு? ஆமா, நாகராஜன் ஒருத்தர் அப்படி கேட்டாரு. ஆனா அவரை பிரபாதா கட் பண்ணி விட்டுட்டானே. இல்லக்கா, அவரு இன்னமும் பிரபா கூட பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் ஃபோன் பண்றப்பெல்லாம் நட்ராஜ் மாமாவை அவாய்ட் பண்ணிட்டு அவர் ஃபோன் பேசிட்டு இருக்காரு. நீ சொல்றத பத்தி நட்ராஜும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. யார்கிட்டயும் ஃபோன்ல பேசுறான், ஆனா எனக்கு தெரியாம பேசுறான்னு வருத்தப்பட்டாரு. அவங்க என்ன பேசுறாங்கன்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எதிராக என்ன சதி வேலை பண்றாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன்க்கா. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப பாருங்க, அந்த நாகராஜனோட ஃபோன் நம்பர் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நீங்க பிரபாவோட ஃபோன்ல பிரபாவுக்கே தெரியாம முருகன் ஏஜென்சிங்கிற பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. அவந்திகாதான் தில்லாலங்கடின்னு பார்த்தா நந்தினி அவளை விட எமகாதகியா இருக்காளே, பேசியே மயக்கிட்டாளே. நான் சொல்றபடி மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நட்ராஜ் மாமாவுக்கும் உண்மை தெரிஞ்சிடும், பிரபா மேல இருக்கிற சந்தேகமும் கன்ஃபார்ம் ஆயிடும். உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லி உங்களோட மறுபடியும் எனக்கு ஆயிடுவாரு. நீங்க இழந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்க்கா. எல்லாத்துக்கும் மேல உங்க பேச்சுக்கு எதிர் பேச்சே இருக்காது. சரி நந்தினி, நீ சொன்னபடியே நான் செய்யறேன். பிரம்மாதமா ஏத்தி விட்டுட்டாளே நந்தினி. அவந்திகாவுக்கே தெரியாம அவளை வச்சு அண்ணந்தம்பிங்களுக்குள்ள சிண்டு முடிஞ்சு விட்டுட்டா. சூப்பர். இது புரியாம இந்த குந்தாணி தலையாட்டிக்கிட்டு இருக்கு. ஏத்தி எப்படியோ அந்த உமா குடும்பம் நிர்மூலமானா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சார், எதுக்காக சார் இவங்களெல்லாம் மொத்தமாக வர சொன்னீங்க? ஜம்பு, நீங்கள் முன்னாடி செஞ்ச தப்பு என்னன்னு தெரியுமா? அடிக்கடி அந்த உமா கிட்ட போய் உன்னை அழிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டு மிரட்டினீங்களே தவிர என்ன செய்யணும்னு யோசிக்காம விட்டுட்டீங்க. சவால் விட்டோம்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிடணும். அதுதான் எல்லாரையும் மொத்தமாக இங்கே வர சொல்லியிருக்கேன். எல்லாம் சரி சார், நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவங்க இடத்துல போய் ஒவ்வொருத்தரையும் மிரட்டிருக்கலாம்ல, இதுக்கு எல்லாரையும் மொத்தமா இங்க வர சொன்னீங்க? எதை எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத, நீ எதுவும் பேசாம நான் பேசுறத மட்டும் வேடிக்கை பார்த்து. சார், என்ன சார், எங்களை வர சொல்லிட்டு நீங்க மட்டும் தனியா பேசிட்டு இருக்கீங்க? எங்க வேலையெல்லாம் போட்டு நாங்க எங்க வந்திருக்கோம், எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை கேட்டு நாங்க போயிட்டே இருப்போம்ல. எவ்வளவு பெரிய ஆளு, அவரே எதிர்த்து பேசுறியா? கொஞ்ச நேரம் பேசாம நின்னாதான் என்ன? வாய் இருக்குன்னு கேள்வியா கேட்டுட்டு இருக்க? பேசாம நில்லு. ஜம்போ சார், இதுக்கு மேல நீ வாய திறந்த உனக்கு வாய் இருக்காது. பேத்திரும் பேத்து பின்னாடியே நில்லு, முன்னாடி வராத. உங்க எல்லாரையும் நான் ஏன் வர சொன்னேன்னு தெரியுமா? நீங்க எல்லாரும் கேன்சல் பண்ண டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட திரும்பவும் எங்க கம்பெனிக்கு தான் தரணும். தனித்தனியா வந்து சொல்றத விட மொத்தமா சொல்லிட்டா உங்க யாருக்கும் ஏன் நம்ம கிட்ட மட்டும் வந்து சொல்றாங்கன்னு குழப்பம் வராதுல்ல? நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். சார், ஈஸ்வரி டிரான்ஸ்போர்ட்லாம் ஒரு கம்பெனியா சார்? இந்த ஆள்லாம் ஒரு எம்டியா சார்? அந்த கம்பெனிக்கு போய் நாங்க திரும்ப வரணுமா சார்? நாங்க ஒன்னு சொன்னா அவர் ஒன்னு சொல்லுவாரு சார். அவர்கிட்ட லாரிய புக் பண்ணிட்டு நாங்க படுற அவஸ்தை உங்களுக்கு தெரியுமா சார்? ஏதோ உமா டிரான்ஸ்போர்ட்டை வாங்கினதுனால அப்படியே நாங்க உங்ககிட்ட புக் பண்ணிட்டு இருந்தோம். இப்போதான் மறுபடியும் உமா டிரான்ஸ்போர்ட் வந்துருச்சே சார், அவங்க கொடுக்குற சர்வீஸை இவங்களால கொடுக்க முடியுமா சார்? ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ஈஸ்வரி டிரான்ஸ்போர்ட்டோட எம்டி நான் தான், ஜம்பு இல்ல. இனி இங்க நான் வச்சதுதான் சட்டம், என்னைய மீறி எதுவும் நடக்காது, போதுமா? நீங்க வந்துட்டா மட்டும் உங்க கம்பெனிக்கு வந்துருவோம் நினைச்சிடாதீங்க சார். நாங்க ஈஸ்வரி டிரான்ஸ்போர்ட் திறந்ததுக்கு அப்புறம் வந்த கஸ்டமர் இல்ல. சார் சொன்ன மாதிரி முன்னாடி இருந்த உமா டிரான்ஸ்போர்ட்லேயே கான்ட்ராக்ட் வச்சிருந்தோம், இவங்க கைக்கு மாறினோடனே கண்டினியூ பண்ணோம். இப்ப மறுபடியும் அவங்க டிரான்ஸ்போர்ட் திறந்துட்டாங்க, நாங்க அங்கேயே போயிட்டோம், அவ்வளவுதானே சார்? மறுபடியும் அந்த கம்பெனியை மூடிட்டா எங்க போவீங்க?
எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. பிளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, போதும்.